ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, இக்கால இலசுகள். இந்த காலத்தில் மொபைல் யூசேஜுங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதுவும் டீனேஜ் பசங்கன்னா சொல்லவே தேவையில்லை. தன்னோட பொண்ணு மேலே இந்த அம்மாவுக்கு சந்தேகம். அதை எப்படி தீர்த்துக்கிறாங்கங்கிறத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இக்கால இலசுகள். என் பெயர் வந்தனா, வயது 35. அன்பான கணவர், 15 வயதில் ஒரு அழகான மகள், பெயர் சுகன்யா. சேலத்தில் ஒரு பிரபல பள்ளியில் +2 படிக்கிறாள். அழகான அமைதியான கவிதை போன்ற என் குடும்பத்தில் மகள் சுகன்யாவால் தற்போது நிம்மதி இழந்து தவிக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக தூக்கமில்லை. என் மகள் தன் கூட படிக்கும் ஒரு பையனிடம் காதல் வயப்பட்டுள்ளாள் என திடமாக நம்புகிறேன். பள்ளி முடிந்து வந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் காலையில் கண் விழித்தவுடன் அவனிடமிருந்து SMS வருகிறது. இவளும் உடனே பதில் அனுப்புகிறாள். பல சமயங்களில் அவனுடன் வாட்ஸ்அப்பில் பேசுகிறாள். அவன் இவளை புகழ்ந்து அடிக்கடி கவிதை அனுப்புகிறான். இவள் அதை படித்து படித்து பார்த்து சிரித்து கொள்கிறாள். அடிக்கடி கண்ணாடி முன்னின்று தன் அழகுபடுத்தி கொள்கிறாள். மெல்லிய குரலில் காதல் சினிமா பாட்டுகளை பாடுகிறாள். அவன் மிஸ்டு கால் கொடுப்பான். இவள் உடனே கூப்பிட்டு பேசுவாள். சில சமயங்களில் ஃபோன் நான் எடுத்து யார் பேசுவது என்று கேட்டால் அவளுடைய கிளாஸ்மேட் ஆண்டி சப்ஜெக்டில் டவுட் என்பான். முதலில் இவர்களை இப்படி நம்பிதான் நான் பல சமயங்களில் ஏமாந்துவிட்டேன். இப்போதுதான் எனக்கு விபரீதம் புரிகிறது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய வயதில் அவள் கவனம் சிதறுவது கண்டு எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. என் மகள் மொபைல் போனில் மனதை உருக்கும் காதல் பாடல்களை அடிக்கடி கேட்கிறாள். பாடலுடன் சேர்ந்து தானும் பாடுகிறாள். ஒரு நாள் என் கணவரிடம் இதை பற்றி சொன்னபோது, இதை பெரிதுபடுத்தாதே வந்தனா, இந்த வயதில் எல்லோருக்கும் ஏற்படும் கேஃப் லவ் தான் இது. இதை அப்படியே விட்டுவிடு, கல்லூரிக்கு சென்றால் அவனை மறந்து விடுவாள் என்கிறார். அவர் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார். பெண்ணை பெற்ற நான் தான் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு தவிக்கிறேன். பல சமயங்களில் என் இயலாமையால் எனக்கு அழுகையாக வருகிறது. இதை யாரிடம் போய் சொல்லி விளக்குவது? சுகன்யாவின் வளர்த்தியோ 20 வயது, கோதுமை கலரில் உடம்பு நன்கு பூரித்து என் கண்ணே பட்டுவிடும் போல் அவ்வளவு சௌஜன்யம். அவளை எவனாவது ஏமாற்றி நட்டாற்றில் விட்டுவிடுவானோ என்கிற பயம் எனக்கு ரொம்ப அதிகம். பொறுப்புடன் ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் என் கடமை முடிந்தது. எனக்கு ஏதேதோ எண்ணங்கள். பள்ளி படிப்பு முடியும் வரை அவள் மொபைல் போனை பறித்து வைத்துக் கொள்வது, அந்த பையனை பற்றி பள்ளி நிர்வாகியிடம் கூறி இருவரையும் கண்டித்து வைப்பது, அவனுடைய பெற்றோரிடமே பேசிவிடுவது, இருவரிடமும் நேரில் பேசி அவரவர் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த சொல்வது, சுகன்யாவிடம் மட்டுமே அன்பாக பேசி அவனை மறக்க சொல்வது, இப்படி பல எண்ணங்கள். ஒரு நாள் என் கணவரிடம் சுகன்யாவை பற்றி சொல்லி, நம் ஒரே மகளின் நல்ல வாழ்க்கை நாம் அதை அமைத்து கொடுப்பதில் தான் இருக்கிறது என்று அவர் தோள்களில் சாய்ந்து வாய் விட்டு அழுதேன். அவர் என்னை சமாதானப்படுத்தி நிதானமாக, பொதுவாக பள்ளி பருவத்தில் வரும் கன்றுக்குட்டி காதல்கள் நீண்ட காலம் நிலைப்பதில்லை, கல்லூரிக்கு போனதுமே இருவருமே வேறு புதிய காதலர்களை நாடுவர். பிறகு இறுதியாக பெற்றோர் பார்த்து வைக்கும் வரனை திருமணம் செய்து கொள்ளும் யுவதியும் யுவனும் திருமணத்திற்கு முன் பல காதல்களை சந்திக்கின்றனர். இதுதான் தற்போதைய யதார்த்த நிலை. இவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தாலே பாம்பு தன் சட்டையை உரிப்பது போல் தாம் சந்தித்த காதல்களை உதறிவிடுவார்கள். இதை நாம் பெரிது பண்ணால் வீணாக அவர்களுக்கு வீம்பும் பிடிவாதமும் தான் ஏற்படும். நீ உடனடியாக அவளுக்கு ஒரு நல்ல தோழியாக மாறு. தினமும் பள்ளியில் என்ன நடந்தது என்று விசாரித்து தெரிந்து கொள். அவளிடம் நிறைய பொது விஷயங்களை பற்றி பேசு. காதலை பற்றி அவளின் எண்ணம் என்ன என்று அறிய முற்படு. அவள் பேச்சிலிருந்து நீ அவளை புரிந்து கொள்ளலாம் என்றார். எனக்கு அவர் சொல்வதிலும் உண்மைகள் இருப்பதாக பட்டது. அவளிடமே அவனை பற்றி கேட்டுவிட்டால் என்ன? நான் பெற்று வளர்த்த மகள்தானே, அவளிடம் எனக்கு இல்லாத உரிமையா? மனதில் இருப்பதை பேசி தீர்த்து கொண்டாலே பாதிக்கும் மேல் விஷயங்கள் தெளிவாகிவிடுமே. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ரிலாக்ஸாக சன் டிவியில் டாப் 10 பார்த்து கொண்டிருந்தாள். சுகு, உன்னிடம் நான் கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டும். டிவியை அணைத்துவிட்டு சொல்லுமா என்றாள்.
சோஃபாவுக்கு இடம் மாறி இன்னும் வசதியாக அமர்ந்து கொண்டாள். எனக்கு ஒரு சந்தேகம் சுகு, நீ உன் கிளாஸ்மேட்டை லவ் பண்றியோன்னு. நீ தினமும் அவனுடன் தொடர்பில் இருப்பதும் அடிக்கடி அவன் உனக்கு கவிதை அனுப்புவதும் அதை நீ ரசிப்பதும் உனக்குள்ளே நீ சிரித்து கொள்வதும் காதல் பாட்டை ரசித்து பாடுவதும் அம்மா கிட்ட தயவு செஞ்சு எதையும் மறைக்காதமா, நான் உனக்காக தான் உயிரோடையே இருக்கேன் சுகு, நீ தான் என் வாழ்க்கையே, உனக்கு எது சந்தோஷம் தருமோ அதை நான் நிவர்த்தி பண்ணி வைப்பேன். மம்மி ப்ளீஸ், நான் உன்னோட பொண்ணு, லவ்வு கிவ்வு எல்லாம் எனக்கு வராது. நான் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணி ஒரு கலெக்டர் ஆகணும் என்கிற கனவுடன் இருக்கேன். அந்த கனவை நனவாக்க தேவையான முனைப்பு என்னிடம் இருக்கிறது. அப்படியே ஒருத்தன் மீது காதல் வந்தாலும் அதை உன்கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்கிற மனோதைரியம் எனக்கு உண்டு. எஸ், நீ சொல்கிற பையன் என் கிளாஸ்மேட், பேரு கிரண்குமார். அவன் ரொம்ப நல்ல பையன்மா. அவனோட அப்பா ஒரு ஐபிஎஸ், சேலம் ரூரல் டிஎஸ்பி. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, முன்னெல்லாம் நிறைய காலேஜ் பசங்க என்னை நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க, என்னிடம் பேச ட்ரை பண்ணுவாங்க. இதை ஒரு நாள் கிரண் கிட்ட சொன்னேன், அவன்தான் நாம் இனிமே காபந்து காதல் பண்ணலாம். ஒரு பையன் உன்கிட்ட வரமாட்டான்னு சொல்லி தினமும் அவன் பைக்கில் என்னை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவான்மா. ஈவினிங் நம்ம வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணுவான். அது போலீஸ் பைக் என்பதால் போலீஸ் என்று பின்னால் போட்டிருக்கும். அதை பார்த்து காலேஜ் பசங்க ஒதுங்கிட்டானுங்க. இவளுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கு, அதுவும் டிஎஸ்பி மவன் என்று பயந்து போய் இப்போ ஒழுங்காயிருக்காங்க. எனக்கு கிரண் மிகவும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பதனால் நாங்கள் காதல் என்று இல்லாமல் அடிக்கடி ஒருவருக்கொருவர் குறுஞ்செய்திகளை அனுப்பிக்கொள்வோம். நாங்கள் செய்வது காதல் அல்ல, டைம் பாசிங் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதே சமயம் நாங்கள் இருவரும் படிப்பில் புலி. நல்ல வேலை உன் மனசில் இருப்பதை இப்போவாவது சொன்னியே. அவனோட அப்பா எஸ்பி, ப்ரமோஷனில் சென்னை போகிறார். அடுத்த அகாடமிக் இயரில் அவன் ஷிஃப்டாகி சென்னைக்கு போயிடுவான். எனக்கு அது ரொம்ப வருத்தம். நான் இப்போவே கிரணை நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். அவன்கிட்ட நீயே பேசிப்பாரு. உடனே ஸ்பீக்கரை ஆன் செய்து அவனுடன் மொபைலில் தொடர்பு கொண்டாள். குட் மார்னிங் சுகன், என்ன திடீர்னு? கிரண், அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ நீ என் வீட்டுக்கு வர முடியுமா? வாவ், மம்மி கிட்ட சொல்லு, நான் லஞ்சுக்கு வரேன். சர்க்கரை பொங்கல் வடை வேணும். என் அப்பாவும் அம்மாவும் திருப்பதி போயிருக்காங்க, அதனால் இன்னைக்கு மதியம் உன் வீட்டில் தான் சாப்பாடு. விஷயம் கேள்விப்பட்ட சுகன்யாவின் அப்பா வந்தனாவிடம் கிண்டலாக, கேசரி சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணிடேன், மாப்பிள்ளையை பார்த்த மாதிரி ஆச்சு என்றார். சி டேடி, யூ ஆர் சிக்கனிங். 12 மணிக்கு கிரண் பைக்கில் வீட்டிற்கு வந்தான். சாதுவான பையனாக காணப்பட்டான். அளவாக பேசினான். அவனை நேரில் பார்த்த வந்தனாவுக்கு அவன் சுகன்யாவை லவ் பண்ணால் கூட தேவையில்லை போலிருந்தது. திடீரென்று சுகன்யா அம்மாவை வைத்து கொண்டே, கிரண், யுனோ மை மம்மி ஹேட் எ டவுட் தட் வி ஆர் இன் லவ். ஐ தாட் ஐ வில் கால் யூ ஹோம் டு மேக் மேட்டர்ஸ் வெரி கிளியர் என்றாள். உடனே கிரண், எப்பா போயும் போயும் உன்னையான லவ் பண்ணுவேன். அது சரி, உன் அம்மாவுக்கு நீ பெரிய அழகிதானே என்று கிண்டல் அடிக்க, சுகன்யா பதிலுக்கு உன்னை பிஞ்ச செருப்பால் அடிக்கவா இல்லை ஈர செருப்பால் அடிக்கவா என்று செருப்பை தேடினாள். வந்தனாவுக்கு இந்த இலசுகளின் புரிதல் குறித்து பெருமையாக இருந்தது. கிரண் சென்னைக்கு போகாமல் இங்கேயே இருந்ததால் என்ன என்று தோன்றியது. சாப்பிட்டுவிட்டு பைக்கில் கிளம்பிய போது அவன் பைக்கின் பின்னால் போலீஸ் என்று போடப்பட்டிருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மாவுக்கு ஆரம்பத்தில் இருந்த பயம் தப்பா கரெக்டான்னு கேட்டால் கரெக்டுன்னு தான் சொல்லுவோம். எந்த ஒரு அம்மாவுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும் போது கண்டிப்பாக வந்து சந்தேகம் வரதான் செய்யும். நம்மளும் அதுக்கு பசங்களுக்கு ப்ரைவசி வேணும்னு ஓவராக இடமும் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக மொபைலில் தான் இருக்காங்கன்னு நம்ம வருத்தமும் படுறோம். அவங்களுக்கான இடத்த நம்ம கொடுக்கறது தப்பில்லை, ஆனால் நம்ம கூடயும் அவங்க டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளும் அவங்களுக்கு நம்மளோட டயத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டங்கள் கெட்டு கிடக்குதான், ஆனாலும் நிறைய பசங்க இந்த மாதிரி ரொம்பவே ஜென்யூனாக இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.